ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய வெரைட்டியில் வந்து நம்ம தேங்காய் சட்னி வந்து செய்யலாம் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளான மெத்தடில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன் அரைமுடி தேங்காவை எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துட்டு நான் வந்து சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அரைமுடி தேங்காவையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் பூண்டு சேர்ப்பாங்க ஒரு சிலர் இஞ்சி சேர்ப்பாங்க இஞ்சி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பூண்டு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற அரைமுடி தேங்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் சட்னி செய்கிறதுனால தேங்காவை விட புட்டுக்கடலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் பதினஞ்சுலேருந்து இருபது புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக சட்னியை அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியாகவோ இல்லை கெட்டியாகவோ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியாக ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சிருக்கேன் சட்னிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் சும்மா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியில் இந்த தாலிப்பாக சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா தேங்காய் சட்னி வந்து செஞ்சுட்டும் பாருங்கள் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஹோட்டலில் செஞ்ச மாதிரி நமக்கு தேங்காய் சட்னி வந்து கிடைக்கும் இப்போது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அதுவே அதிகம் தான் சட்னி வந்து செய்கிறதுக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ